our channel. Hi my dear students, இன்னைக்கு நாம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்சர்சைஸ் 7.4 ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். இப்போ பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் தி அலுமினியம் ஸ்பேர் 12 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அந்த நல்லா கவனிங்க, ஒரு அலுமினியம் ஸ்பேர் இருக்கு, அதோட ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர். அந்த அலுமினியம் ஸ்பேரை மெல்ட் பண்ணி சிலிண்டரா மாத்துறோம். அப்படி சிலிண்டரா மாத்தும் போது அதோட ரேடியஸ் 8 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்ப அந்த மாத்திரம் இல்லையா, அந்த சிலிண்டருடைய ஹைட் தான் எவ்வளவு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சரியா, இப்ப 12 சென்டிமீட்டர் உள்ள ஒரு அலுமினியம் ஸ்பியர் இதை அப்படியே மெல்ட் பண்ணி 8 சென்டிமீட்டர் ரேடியஸ் உள்ள ஒரு சிலிண்டரை நமக்கு சேஞ்ச் பண்ண போறோம். அப்படி சேஞ்ச் பண்ணும் பொழுது 8 சென்டிமீட்டர் சேஞ்ச் பண்றோம் இல்லையா, அதோடைய ஹைட் அந்த சிலிண்டருடைய ஹைட் தான் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க நல்லா கவனிச்சீங்க, அந்த ஸ்பியரை அப்படியே உருக்கி மெல்ட் பண்ணி நம்ம சிலிண்டரா மாத்த போறோம். அப்போ இதோடைய வால்யூம் சிலிண்டருடைய சாரி ஸ்பியருடைய வால்யூமும் சிலிண்டருடைய வால்யூமும் ஈக்குவல் சேம். இப்ப பாருங்க வால்யூம் ஆஃப் ஸ்பியர் equal to volume of the sphere equal to volume of the cylinder. Volume of the cylinder. எல்லா கவனிங்க, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அந்த ஸ்பியர் அப்படியே உருக்கி நாம சிலிண்டரா மாற்றுவோம். அதனால இதோடைய வால்யூமும் ஸ்பியருடைய வால்யூமும் சிலிண்டருடைய வால்யூமும் ஈக்குவல் சொல்லியிருக்கோம். இப்ப வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா என்ன, 4/3 பையா கியூபிக் யூனிட்ஸ். வால்யூம் நாளே கியூபிக் யூனிட்ஸ் போடணும். டிஎஸ்ஏ சிஎஸ்ஏ நம்ம என்ன போடுவோம், ஸ்கொயர் யூனிட்ஸ். யூனிட்ஸ் வெரி மஸ்ட். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்ன ஃபார்முலா, பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேவா, பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போ நீங்க பையோட வேல்யூ அப்ளை பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா நமக்கு வந்து ஹைட் தான் கேட்டிருக்காங்க. சோ ஹைட்டை மட்டும் தான் நம்ம அந்த பக்கம் வைக்க போறோம். இது எல்லாத்தையுமே இங்க மல்டிபிள் இருக்கிறதால ஈக்குவலுக்கு இந்தாண்ட டிவைடு கொடுத்து வர போறோம். அப்போ நமக்கு பை வந்து கேன்சல் ஆயிடும். 4/3 இன்ட்டு பையோட வேல்யூ அப்படியே வச்சுங்க. நமக்கு ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் எவ்வளவு, 12 சென்டிமீட்டர். அப்ப 12 × 12 × 12 ஈக்குவல் டு பை இன்ட்டு, இப்ப இங்க சிலிண்டருடைய ரேடியஸ் எவ்வளவு, 8 சென்டிமீட்டர். அப்ப 8 × 8 ஆர் ஸ்கொயர் இல்லையா. இப்ப நமக்கு என்ன வேணும், என்ன கண்டுபிடிக்க போறோம், ஹைட். சோ ஹைட் அந்த ஹச்ச மட்டும் இங்க வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே மல்டிபிள் உள்ள எல்லாமே இங்க டிவைடு கொண்டு வந்துருங்க. இப்ப 1 × 3 = 4 × 3 = 12 அப்படியே வச்சுங்க, மல்டிபிள் பண்ண வேண்டாம், அப்படியே கொண்டு வந்துருங்க. 4 × 12 × 12 டிவைடட் பை 5 × 8 × 8. இப்ப பாருங்க பைக்கும் பைக்கும் கேன்சல் பண்ணிடலாம். 1 × 4 = 4 2 4 = 8 1 × 4 = 4 2 4 = 8 இப்ப 2 அளவு கேன்சல் பண்ணுங்க, 6 × 2 = 12 இப்ப ஹைட் என்னமா, 6 × 6 = 36 சென்டிமீட்டர். அவ்வளவுதான். இப்ப ஹைட் ஆஃப் த சிலிண்டர் எடுத்து ஆன்சர் என்ன ஃபைண்ட் கேட்டிருக்காங்களோ அதை எடுத்து எழுதி பாக்ஸ் பண்ணிருங்க. ஹைட் ஆஃப் த சிலிண்டர் எவ்வளவுமா, 36 சென்டிமீட்டர். அவ்வளவுதான் இந்த சம், வெரி வெரி ஈஸி. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க, படிச்சு எழுதி பாத்துங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.